ஹலோ காய்ஸ், வாங்க நான் பாத்திரி பார்த்துடலாமா? பாத்திரி வந்து ஒரு பேப்பரில் நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம் அசைன்மெண்ட்டு. மீதி இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு வந்து போடுறேன். இப்போ வந்து என்னால் இது மட்டும் தான் பண்ண வந்துச்சு. எனக்கு ஃபேவரட்டான கலர் பிங்க், பர்பிள், அப்புறம் இது ப்ளூ எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறுக்குங்க, ஃபுல்லாக கிறுக்கிக்கோங்க இந்த மாதிரி. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிறுக்கி 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 கிறுக்கு கிறுக்கிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிறுக்கிக்கிட்டே வரலையோ அப்படி நீங்கள் கிறுக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைனே வந்துடும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிளில் கிறுக்கியாச்சு. வாங்க நம்ம ப்ளூவில் கட்டலாம். இது சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இதில் வந்து சப்ஜெக்ட் எழுதி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்போ உங்கள் பேர், உங்கள் சப்ஜெக்ட் எழுதி நீங்கள் இதில் இருந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை வந்து சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு ஐடியாவுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இன்னொரு ஐடியா, இந்த மாதிரி பிளேன் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வேணும், அதை நான் தேடிட்டு வரேன். லாஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சு ட்ரான்ஸ்பரண்ட் பேப்பர் இந்த மாதிரி கலர் கலர் வச்சு விட்டுக்கோங்க. இது ஒரு அசைன்மெண்ட்டு டிசைன், செம்மையாக வரும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லலாம், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்து நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து சில தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஏஃபோர் ஷீட் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க்கு இங்கே ப்ளூ வந்து இந்த கவரில் வந்து நான் அடிச்சு விட்ருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பர்பிள் பார்த்தீங்கன்னா பர்பிளும் அடித்தாச்சு. இப்போ வந்து இதில் வாட்டர் வந்து இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணணும். நான் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் 2 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்தாச்சு, இப்போ வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அடுத்த என்ன பண்ணிக்கோங்க பாருங்க, காட்டுறேன். அது நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அந்த A4 ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி மேலே ஃபோல்டு பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பிட்டு நல்லா அதை வந்து கசமுசா கசமுசா பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து வச்சு விட்டுக்கோங்க. அதை அழகாக நான் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துடலாமா? வாங்க எடுத்துறேன். ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம். நான் வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரிட்டியாக வந்திருக்குல்ல. இப்போ சில இதில் வந்திருக்காது, அதை வந்து சில இடத்துல இந்த இடத்துலலாம் வந்துடல வரல பார்த்தீங்களா. அதெல்லாம் அடுத்த சைடுக்கு வச்சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்களா அவங்க சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ஜெக்ட் எழுதி நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு செம்மையான ஒரு இது வச்சுருக்கேன், இதெல்லாம் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். இது நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கணும், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்கெட்ச் பென்சில்கிட்ட ப்ரௌன் கலர் எங்கே இருக்குன்னு தெரியல, இது கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே சைட்